நண்பர்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்து கொள்கிறேன். நான் இப்போ இங்கே புதுக்குடியூர் பக்கமேருந்து இந்த பரந்தன் பக்கம் போய் கொண்டிருக்கக்குள்ளே இதில் இருக்கிற ஒரு அக்காவரால் அந்த தேராவிலுக்கு இடையில் துயிலம் இல்லம் அதுக்கு பக்கத்தில் வந்து கடை வச்சிருக்கிறா. அப்போ அவள் வந்து மறிச்சா ஏற்கனவே என்னை வந்து ரெண்டு மூணு தடவை கண்டு உதவி கேட்டிருக்கிறா. அப்போ நீண்ட காலமாக இந்த கடை வந்து நடத்தி கொண்டிருக்கணும். அப்போ தனக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுங்க, ஏதாவது ஒரு உதவி ஒன்று பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அப்போ இப்போ மறிச்சா பவாட பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டறிஞ்சு அவாக்கு ஒரு உதவி ஒன்று வழங்கலாம். அதுக்கு முதல் டிகே வன்னி என்ற எங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. வாங்க, அவையில் பிரச்சனை என்னென்று கேட்டறிஞ்சு அவைகளுக்கு ஒரு உதவி ஒன்று வழங்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம். ஓ, இதில் எவ்வளோ காலமாக இந்த கடை வச்சுருக்கிறீங்க? நான் இந்த மாதத்தோட ஒரு வருஷம் இந்த கடை வச்சுருக்கிறேன். ஒரு வருஷம்? ஆனால் கனகாலமாக இருக்கிற மாதிரி இருக்கு. வேறு யாரும் நடத்தினவையா இதை? இல்லை, ஒரு வருஷம். நாங்கள் வந்து அங்காள தான் பலசர கடை ஒன்று வச்சிருந்தோம். அங்காள பலசர கடை ஒன்று வச்சிருந்தது, அதுதான் நீங்கள் இருக்கிற வீடு? ஓ, அதான் கடை வீடு. அந்த வீட்டையும் இருக்கா காட்டுங்க. அதுதானா வீடு? ஓமா, அதான் கடை வீடு. அதில் எவ்வளவு காணி இருக்காது? அது ஒரு ரெண்டு ஏக்கர் காணியம் கடை. இப்போ வச்ச வருத்தத்துக்காக நான் ஒரு ஏக்கர் காணி விற்றுட்டேன். ஒரு ஏக்கர் காணியா நீங்க வித்துட்டீங்க? வருத்தத்துக்காக ஹாஸ்பிட்டல் செலவு இதுவளுக்க மிச்ச வருத்தமா இந்த சரியான கடும் சீரியஸா கடுமையான வருத்தமா. பத்து வருஷத்துக்கு முதல இருந்தவர் அந்த டைம் தான். பத்து வருஷத்துக்கு என்ன வருத்தம் அவருக்கு? இந்த வயிற்றுல கட்டி கண்டு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட்லயே சொன்னவர். மற்ற அளவுக்கு நிறைய வருத்தங்கள் என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போய் செய்யாத வைத்தியம் எதுவுமே இல்லை. இப்போ ஆளுக்கு இந்த கை பிரச்சனைகள் இந்த இதோட அப்படியே மற்ற ரெண்டாவது மகன் எட்டாம் ஆண்டு, மூன்றாவது மகள் இப்போ நாளைக்கு கொலசி பொழுத போகிறார், நாலாவது மகன் நாலு வயசுன்னு சரி படிக்கிறார். சரி படிக்கிறார். நீங்கள் இப்போ இதில் வர்றது நான் தானே என்ன கண்டுபிடிச்சிங்க? நான் நீங்கள் போவேக்கில் அந்த காரை நோட் பண்ணி வச்சேன், உங்களோட பேர் கிடந்துச்சு. கிளிநொச்சியில் கண்டனேன். அண்டுமுருகா போனேன் நீங்கள் மிச்ச நேரமாக இதில் காவல் இருந்தேன். நான் கண்டுருக்கா கதை இப்போ நேரடியாக நீங்களும் பார்வையிட்ட உங்களுக்கும் பிளாங்கண்டான எங்கட நிலப்பாடுவர். அப்போ உள்ள உண்மையை சொல்லி காய்ப்பான் தான் நான் உண்மையிலேயே நான் உங்களை மறைச்சேனே. இது இப்போ நீங்கள் என்னட்ட எதிர்பார்க்குற உதவி என்ன? உதவியை நீங்கள் எதிர்பார்க்குற வந்து இந்த கடையில் நீங்கள் உள்ளுக்கே பார்வையிட்டு பார்க்கலாம் படிவா. நான் போய் சொல்லல, சொல்லுவாங்க உண்மையாக சொன்னால் நன்மை கிடைக்கும் என்ற மாதிரி. உண்மையிலேயே எனக்கு இதில் இருக்கிற அவ்வளோ தான் சாமான்கள், மிச்சம் ஒன்றுமே இல்லை கடைக்கு சாமான்கள். கடைக்கு சாமான்கள் கொஞ்சம் கூடிய அளவு போட்டால் நான் கொஞ்சம் வியாபாரம் செய்து கொள்ளலாம். மற்ற இப்போ இந்த மலைக்குலாம் சர்வத்தோடாது. எனக்கும் இந்த நெஞ்சில் காட்டு பிரச்சனை, மற்ற முட்டு வருத்தம், இந்த நேரு முள்ளந்தாண்டு வருத்தம், இந்த கால் வீக்கங்கள் இதுகள் மற்ற தூயிலும் இல்லாமல் இருக்குதானே மாதிரி தூயிலும் இல்லாம அதுக்கு போன முறை கொஞ்சம் பிஸ்னஸ் செய்தேன். நான் சாமான் தான் செய்யணும், இந்த முறை ஒன்றுமே இல்லை. அதுக்கு கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நான் சாமான்கள் போட்டு அதில் கொஞ்சம் வியாபாரம் செய்து கொள்ளலாம். தூயிலும் இல்லத்துக்காக்கள் வரைக்கும் செய்யலாம். இப்போ எனக்கு இந்த மேரி மலைக்குலாம் சரியான உண்மையிலேயே நீங்கள் எனக்கு ஒரு சோகிற மாதிரி தான். சாப்பாட்டுக்கே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். எங்களோட அப்பா இருக்கீங்களா? அப்பா இப்போ இறந்து போயிட்டார். மூன்று வருஷம் எங்களோட அப்பா இறந்து என்ன இந்த இதில் உள்ள நாலு கடை அங்கே அதில் இருந்து அதில் ஒருத்தர் கடையை எடுத்துட்டாரு, அங்கே வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாரான்னு நினைக்கிறேன். அவருக்கு கடை அவருக்கும் கடை போட்டு கொடுத்தனா அதே மாதிரி
இஞ்சால உள்ள கடை அந்த அம்மாக்கு உள்ள கடையும் நான் போட்டு கொடுத்தேன். அந்த கடைக்கு முன்னால உள்ள அம்மாக்கே என்ன தெரியும் இப்ப அந்த அம்மாவே சொன்ன தம்பியா கண்ட கதை புள்ள அவர் படிப்பு செலவு உதவி செய்யும் அந்த தம்பி என்று சொல்லி அந்த அம்மா நடுக எனக்கு சொல்லுவா வர்த்தகார மனுஷனை வச்சிருக்கிற ஆஸ்பத்திரிக்கு உனக்கு செலவு போய் கொண்டிருக்குது. இப்போ இந்த 26ஆம் தேதி கிடையில இப்போ ரெண்டு கிளினிக் பேருக்கு போட்டு கொடுத்துக்கிட காலை கொண்டு போகணும் மாஞ்சோலைக்கு சரியான செலவு மாஞ்சோலைக்கு போய் வர்றது. மாஞ்சோலைக்கு போய் வர இல்லை வருத்தமண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பயணமண்டு செய்ய வலிக்கிட்டாலே அது ஒரு செலவுண்டு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட நிலப்பாட்டை வந்து பார்க்கல எனக்கு நான் இதில் இந்த கடை வந்து இப்போ மற்றாக்கள் கூட இருந்துட்டு பூட்டி பூட்டி செய்வாங்களா நான் இதை திறந்துருக்கிறது எனி டைம் இயங்கி கொண்டிருக்கிறது நான் கவனிக்கிறேன். சாமான் இப்போ கூட சரியான கவலையாக போயிட்டு 4-5 பேர் வந்து கோர்லிப் கேட்டுட்டு போகிறாங்க வெத்தில குறு கேட்டுட்டு போகிறாங்க பெரிய பிஸ்கட் இல்லையா காண்டு கேட்டுட்டு போகிறாங்க அந்த டைம்ல சரியான கவலையா இதை ஒரு தனி இடம் இன்றைக்கு இதுல எல்லாம் இந்த கோழி பத்திரத்தில் கொஞ்சம் படிய போராக்கள் திருப்பப்படுவினம் ஓகே அதுகள் எல்லாம் அதெல்லாம் இந்த இடத்துல ஓடக்கூடியது கடையில இந்த கடை வந்து யாரால அமைஞ்சு தந்தது இது வந்து அது நான் சொல்றேன் வந்து முதல் சரியான கஷ்டத்துல இவர் ஹாஸ்பிட்டல இருந்த டைம் வந்து நானும் இந்த மூத்த மகனும் அந்த உள்ள கிடைக்கு தம்பி வாங்கிட்டு அந்த வாங்க தான் இந்த ரோட்டோரமா வச்சு தம்பி மகனுக்கு இந்த ஸ்கூலை நிப்பாட்டி மாங்காய் வித்தினாங்க மாங்காய் தேங்காய் அப்படி வித்து கொண்டு இருந்த டைம் கடை கொஞ்சம் வியாபாரம் செய்தேன் நான் அதுல மாங்காய் வித்து அப்பதான் ஒரு அண்ணா கையசை கொண்டு வந்து விட்டுட்டு பிளாப்பிளம் விட்டு தர சொல்லி கேட்டாரு அப்ப விட்டு கொடுக்கறதான் எங்களோட மகள் குளச்சி பழுத புறவை கண்டு கதைச்சு அப்பயும் இவர் ஹாஸ்பிட்டல் அதை வந்து 3 நாள் டிக்கெட் வட்டி வந்து 3 நாள் அப்பதான் எல்லா நிலப்பாட்டையும் பார்த்து அவர் கொஞ்சம் எங்கட கையிலயும் காசு தரையில இதுல காட்வியார் ஒன்றுக்கு பயிரன்னு சொல்லி அவரோட தொடர்பு கொண்டு அவற்றை கொண்டு காசு போட்டு இந்த கடையை எனக்கு செய்து தந்த கடை மட்டும்தான் எனக்கு கொட்டி தந்தவர் யார் செய்து தந்தேன்னு சொன்னீங்க வருஷம் ஒன்பதாம் மாதம் எனக்கு இந்த கடையை நான் கிடைச்சது போன வருஷம் ஒன்பதாம் மாதம் இந்த கடையை நான் கிடைச்சது போன வருஷம் இந்த கடை கிடைச்சது யாராலதான் தந்தேன்னு சொன்னீங்க ஒரு அண்ணன் தான் அவரை வெளியில இருந்து வந்தவர் வெளிநாட்டுல இருக்கிறவர் வந்த இடத்துல நீங்க வந்து இப்ப நார்மலா வியாபாரம் வெளிநாடோ என்னன்ட்டு எனக்கு உண்மையிலேயே எனக்கு தெரியாது ஆனா நீங்க இப்படி நிலத்துல வச்சு நார்மலா மீசை போட்டு வச்சு வியாபாரம் பண்ண அப்ப இப்படி ஒரு பெட்டி கடையை உங்களுக்கு போட்டு கொ
ஈடுபாடான தொழிலாக இருக்கும். பெட்டி கடைக்குன்னு சொல்லி சில முக்கிய பொருட்கள் இருக்குது, அதையும் அதை கவனத்தில் எடுத்து கடை விடாமல் நாங்கள் செய்து கொண்டு வரைக்கல. எல்லாம் இப்போ உண்மையிலேயே சொல்ல போனால் இப்போ என்னாலேயோ இந்த கற்பினாலேயோ கூலி வேலை ஒன்று செய்ய போக முடியாது. இந்த புள்ளியால் ஒரு எதிர்காலத்தை நோக்கி அவியல் வாழ்ந்து தேலி எடுக்க மாட்டோம். நான் இறக்க மட்டும் எனக்கு இந்த கடை தான் தஞ்சம், கடை தான் கடை தான் எனக்கு தஞ்சம். இப்போ ரோட்டில் நாலு வேஷமாக எல்லாம் நான் ஓடி வரைக்கலாம், பின்னால் அவர் ஓடி வருவார். சரியான ரொம்ப கஷ்டம்தான். அப்படி இருந்து நான் நாலு பிள்ளைகளுக்கும் இந்த கஸ்பனையும் பார்க்கணும், கஸ்பனுக்கு கொஸ்பிட்டல் செலவெல்லாம் செய்யணும், அதுக்காண்டி எவ்வளவோ கஷ்டத்து மத்தியில் தான் நான் உண்மையிலேயே இதை நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த கஷ்டப்படி இப்போ அவர் வந்து இப்போ நீங்கள் அவருக்கு எல்லா வருத்தங்களும் இருக்குது, எல்லா வருத்தங்களும் இருக்குது. இந்த சாப்பிட்டாவா ஒரு ஊதி வந்துடும், மூச்செடுக்க கஷ்டமா இருக்கும். அப்போ நீங்கள் உதவி என்று எதிர்பார்க்கறது, இப்போ ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவி செய்யலாம், உங்களுக்கு அதை விட மேல்மிச்சமாக உங்களை மேம்படுத்துறதுக்கு வேற என்ன உதவி வந்து எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு கடை ஒன்று பெரிய உதவியாக இருக்கும். மற்றது இந்த பால் மாடு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு அதுலேயும் ஒரு சிறிய ஒரு வருமானம் ஒன்று வந்து கொண்டிருக்கும். நான் கட்டியாக விட்டு பராமரிப்பு அப்படி வெட்டியாக நடம் தானே, வெட்டியாக நடம், அதோட இல குழியால் வெட்டி போட்டு நான் பராமரிப்பேன். மாடு நான் பராமரிப்பேன், மாடு பராமரிப்பு வீட்டோடையே நான் இருக்கிறேன். நான் தானே நான் பார்த்து கொள்ளுவேன், நான் கடையும் பார்த்து நான் மாடும் பராமரிப்பு நான் செய்து கொள்ளுவேன். அப்போ இப்போ கடைக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? இப்போ நான் சார் இப்போ கடை நேரத்துக்கு திறந்துட்டேன், இன்னும் வியாபாரமே செய்யலை தம்பி. வியாபாரம் செய்யறேன் வீட்டுக்கு முன்னாலே என்றபடியா நீங்க சுய உற்பத்தியல் செய்யக்குள்ள
சரி இப்ப அம்மா வந்து இதல வரைக்குள்ள வந்து மறைச்சா அப்ப அவ வந்து பக்கத்துல ஒரு மூணு பேருக்கு நான் இதல உதவி செய்து இருக்கறேன் இதல கட வச்சிருக்கறாங்க நான் அவள பேருமே மூணு பேருக்கும் உதவி செய்து இருக்கறேன் இப்ப உதவி செய்யாம இருக்குறது நீங்க தான் சுயதொழில் முயற்சி நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான பொருட்கள் வந்து என்னென்ன எல்லாம் ஓடுமோ இந்த பட்டி கடை வச்சிருக்கேக்குள்ள இந்த ஒரு வருஷ அனுபவத்துல உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருட்களை கூடுதலா கேக்குறாங்க வெத்தலை பாகு கூடுதலா கேக்குறாங்க கோர்லிப் கேக்குறாங்க விகடி கேக்குறாங்க மற்ற தூர இடத்துல இருந்து வர ஆக்கள் இந்த பெரிய பிஸ்கட் ஐட்டங்கள் அப்படியே பெரிய மிக்சர் அப்படியான பொருட்கள் சின்ன பல ஜூஸ் போத்தில் சோடா பெரும்பாலும் தண்ணி போத்தில் கூடுதலா கேக்குறாங்க தண்ணி கூட கூடுதலா கேக்குறாங்க தண்ணி போத்தில் இருக்காக்கான்னு கேட்பாங்க நான் இங்க எடுத்துன்னு சொல்றேன் அப்ப அந்த அதுகளை எடுத்து போட்டு கொஞ்சம் கடையை வந்து கடை எப்பவுமே பொருட்கள் இல்லாமல் போயிருக்கல கனால் அடைப்புல உடஞ்சு கொண்டு போயிருக்கோம் எப்பவுமே பொருள் அந்த முதல் விற்பனை செய்ய 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 மாறி மாறி பொருளை எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கணும் அதை கணக்கு பார்த்து பிரித்து லாபத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு முதல்ல பொருள் போட தெரிஞ்சாதான் கடையை டெவலப் பண்ணி செய்யலாம் கொஞ்சம் நீங்க புழக்கப்படுத்தி செய்து வர்றாக்களுக்கு வந்து சரியா அந்த பொருட்களை வழங்கல இனிமேல் நோக்கி போவீங்க அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு ஆரம்பத்துக்கு நான் கடைக்கு பொருட்கள் போடக்கூடிய மாதிரிக்கு ஒரு உதவி ஒன்று செய்கிறேன் எதிர்காலத்தில் இப்போ ஆரம்பத்துக்கு வந்து பொருட்கள் போடக்கூடிய மாதிரிக்கு ஒரு உதவி ஒன்று வழங்குறேன் இந்த வீடியோ போடுவேன் அதை பார்த்து யாராவது உறவுகள் உங்களுக்கு முன் வந்து உங்களோட நிலப்பாட்டை புரிஞ்சு கொண்டு அதுக்கு உதவி செய்ய முன் வந்தால் அந்த உதவியை வந்து பெற்றுத்தாரேன் மக்கள் இணைந்த கைகள் என்று சொல்லி ஒரு அமைப்பு வந்து சுவிஸ் நாட்டில் மக்கள் இணைந்த கைகள் என்று சொல்லி ஒரு அமைப்பின் ஊடாக சுவிஸ் நாட்டில் இயங்கி கொண்டிருக்கோம் அந்த அமைப்பின் ஊடாக ஒரு தொகை பணத்தை வந்து தந்திருந்துச்சு நம்ம ஒரு தொகை பணத்தை வந்து வழங்கியிருந்தார்கள் அந்த பணத்தில் இருந்து காக்க ஒரு பகுதி பணத்தை அவட தேவைக்காக தந்த இடத்துல அவள் வந்து மறித்து இப்படி உதவியன்னு சொல்லி கேட்டிருந்தா அவட இனியிலேருந்து ஒரு கஷ்டம் பார்த்துல அப்போ முதலே என்ன அங்கேயோ சந்திச்சு கதைச்சான்னு சொன்னீங்க என்ன கிளீன் வேற ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வரும்போது நான் கண்டு பேரை நான் நோட் பண்ணி தான் நான் உங்களை கண்டப்பா அவள் முதல் வந்தே கேட்டிருந்தா கதைச்சிருந்தவா அப்போ இன்றைய தினம் இதில் வரைக்குள்ள மறிச்சா அப்போ அவளுக்கு அந்த உதவியை வந்து வழங்குவோம் மக்கள் இணைந்த கைகள் என்ற ஒரு அமைப்பு வந்து சுவிஸ் நாட்டில் வந்து இயங்கி கொண்டிருக்கும் மக்கள் இணைந்த கைகள் என்று சொல்லி அந்த அமைப்பின் ஊடாக ஒரு தொகை பணத்தை வந்து வழங்கியிருந்துச்சுன்னா ராஜா என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து இந்த பணத்தை வந்து வழங்கியிருந்தார் மக்கள் இணைந்த கைகள் என்ற அமைப்பின் ஊடாக வந்து வந்த பணம் என்று சொல்லி அதை அக்காவுக்கு வந்து அதில் இருந்து ஒரு பகுதி பணத்தை வந்து வழங்குறேன் மக்கள் இணைந்த கைகள் என்ற அமைப்பின் ஊடாக வந்து வழங்கப்பட்ட பணம் எவ்வளவு இருக்குது அப்படி என்று எண்ணி பார்த்து சொல்லுங்கள் இதில் 50,000 ரூபா கிடக்குது ஓ 50,000 ரூபா பணத்தை மக்கள் இணைந்த கைகள் அமைப்பின் ஊடாக வந்து வழங்கப்பட்டது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கடைக்கு தேவையான பொருட்களை வந்து முழுமையாக போட்டு கடை இப்போ இருக்கிறதுக்கும் நான் நாளைக்கு வரைக்கும் நிறைய பொருட்களோடு இருக்கும் தேவையான தேவையில்லாததுகளை எல்லாம் வேண்டிய எடுக்காமல் தேவையான பொருட்கள் இப்போ பீடி சிகரெட் முக்கியமானது அதே மாதிரி வெத்தலை பாக்கு அதுகளை எல்லாம் வேண்டி வச்சுட்டு இதில் ஓடக்கூடிய சாமான் அதுவும் அதே மாதிரி உள்ளூர் உற்பத்தி உற்பத்தியை போடுங்க செய்யுங்க இந்த வீடியோவை போடுறேன் அதன் ஊடாக யாரும் உங்களுக்கு வந்து முன் வந்து உதவி செய்யக்கல அந்த உதவியை நான் பெற்றுத்தாரன் நன்றி இந்த மக்கள் இணைந்த கைகள் அமைப்புக்கு வந்து என்னுடைய மனம் அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன் இந்த நேரத்திலே இருக்கிற கஷ்டத்துல இந்த தம்பியை நான் கண்டு கழிச்சு உண்மையிலேயே எனக்குண்ட இந்த செய்த உதவி பெரியோர் உதவி எனக்கு இந்த தம்பிக்கும் இந்த உதவியை செய்த அண்ணனுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அக்கா நன்றியா